Hi friends, welcome to Hitch Tamil. Empire Krishna. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி. இது வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல கீபேட் மொபைல்ல வந்து இப்ப யூஸ் பண்றது இல்ல. சோ அந்த பேட்டரி வந்து வேஸ்டா தான் இருந்து வேற எதுக்கா யூஸ் பண்ணலாம்னு இந்த மாதிரி வயர் பண்ணி ரெடி பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம இப்ப சார்ஜ் பண்ணனும் அப்படினா செப்பரேட்டா ஒரு சார்ஜிங் மாடல் இதெல்லாம் வாங்கி தான் நம்ம சார்ஜ் பண்ணனும். பட் இந்த லாக் டவுன்ல என்னால சார்ஜிங் மோட் எங்கேயும் வாங்க முடியல. ஓகேங்களா? டெலிவரி பண்றது ரொம்ப லேட்டா தான் கொடுக்குறாங்க. சோ ஒரே ஒரு ஐசியை மட்டும் வச்சு இதுக்கு சார்ஜர் ரெடி பண்ணலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படலாம் ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். அந்த மூணுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோ போறோம் அப்பெல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிபிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க நம்ம வீடியோஸ் ஈஸியா பாத்துக்கலாம். வாங்க இதுக்கு வந்து ஒரு சார்ஜர் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டேன். இதான் அந்த சார்ஜர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஐசி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஐசி வந்து பாத்தீங்கன்னா TC3582DA அப்படின்ற ஒரு ஐசி. ஓகேங்களா? 3582 ஐசி. எனக்கு வந்து ஒரு ஓல்டு மல்டி சார்ஜர்ல இருந்து கிடைச்சிச்சு. ஒரு மல்டி சார்ஜர்னு சொல்லுவாங்க இதை. இது வீட்டுல சும்மா தான் கிடந்துச்சு. இந்த ஐசி வந்து எப்படின்னா சார்ஜிங் ஆகுறதையும் இண்டிகேட் பண்ணும். ஃபுல் சார்ஜ் ஆனவனே ஆட்டோ கட் ஆகுது. சோ அதனாலதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்போம். நான் சுவிட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோமேக்ஸ் 5 வோல்ட் 500 mA சார்ஜர். ஓகேங்களா? இதை நான் பிளக்இன் பண்றேன். ஓகே பாருங்க, பிளக்இன் பண்ணிட்டேன், லைட் எரியுது. இது வந்து ஓல்டு கீபேட் போன்ல இருக்க பேட்டரி. மல்டிமீட்டர் தள்ளி வச்சிடறேன். இப்போ இந்த பேட்டரி நான் கனெக்ட் பண்ணிட்டேன் சார்ஜரோட பிளஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு லைட்டும் எரியல. சூப்பர் பாருங்க, இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகுது. இந்த சார்ஜிங் வந்து இண்டிகேட் ஆகுது. இது ஃபுல் ஆனவுடனே இந்த கிரீன் லைட் எரியும். ஓகேங்களா? இதோட அவுட்புட்ல எத்தனை வோல்ட் வருது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கணும்ல. அதுக்காக 4.18. இதோட கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 4.20 மேல. இது ஃபுல் ஆனவுடனே இந்த கிரீன் லைட் எரியும். கிரீன் லைட் எரிஞ்சவுடனே ஆட்டோமேட்டிக்காக இது கட் ஆஃப் கட் ஆயிருது. ஓகேங்களா? நான் இதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 4.2 தான் மேக்ஸிமம் சார்ஜிங் வோல்ட்டே. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.20 தாண்டி, 4.20ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 வோல்ட்டில் வச்சாதான் உங்களுக்கு 21, 22 இந்த மாதிரிலாம் காமிக்கும். இப்போ பாருங்கள், 200 வோல்ட்டில் வச்சிங்கன்னா 4.2 தான். ஓகேங்களா? கரெக்டா வந்து கட் ஆஃப் ஆயிருது. பாருங்க, டீக்ரீஸ் தான் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகல. சோ கட் ஆஃப் ஆன உடனே இது சார்ஜ் அவுட்புட் கொடுக்கல. இதுதான் இருக்கிறதுல பெஸ்டான ஒரு ஐசி. ஏன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகி இண்டிகேட்டும் பண்ணுது. ஓகேங்களா? இந்த 3582 ஐசி வந்து ஆன்லைன்ல கிடைக்க மாட்டேது. உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது கடையில கூட கிடைச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க சார்ஜிங் மோடிலே கூட போயிடலாம். ஓகேங்களா? இதான் ரொம்ப ஈஸியான சர்க்யூட். இதை நான் ட்ரை பண்ணேன், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. அதனாலதான் உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன். சோ வாங்க இதை எப்படி மேக் பண்றதுன்னு நம்ம பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஐசியை எடுத்துக்கோங்க. இது ஒரு 8-pin ஐசி. இதில் பின் நம்பர் 8 5 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 7 and 6 இந்த செராமிக் கெப்பாசிட்டர். இதில் வந்து நான் 104 செராமிக் கெப்பாசிட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிருங்க. இதை யூஸ் பண்ணாமலே பண்ணலாம். பட் உங்களுக்கு இந்த சர்க்யூட் கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த செராமிக் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 2 வந்து கிரீன் கலர் எல்இடியோட பிளஸ் கனெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? டூல நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். சோ அதே மாதிரி நீங்களும் கனெக்ட் பண்ணிருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் எல்இடி எடுத்துக்கங்க. ஐசியோட பின் நம்பர் 3 வந்து ரெட் கலர் ஐசியோட பிளஸ் கனெக்ட் பண்ணிருங்க. நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இந்த ரெண்டு எல்இடியோட நெகட்டிவ ஒன்னா ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த எல்இடி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, இதை அப்படியே டைரக்டா கொண்டு வந்து 6 பின்ல கனெக்ட் பண்ணிருங்க. இப்போ எல்இடிக்கு பிளஸ் மைனஸ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 நம்பரையும் 8 நம்பரையும் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, இந்த பின் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் பிளஸ். அடுத்து எல்இடியில இருந்து பின் நம்பர் 6 ஜாயின்ட் ஆகிற அந்த பின் வந்து இன்புட், அதாவது இந்த 5 வோல்ட் சார்ஜர் கொடுக்குற மைனஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து இப்ப பேட்டரிக்கு லைன் கொடுக்கணும். பேட்டரிக்கு வந்து இந்த ஐசியோட பின் நம்பர் 1 வந்து பேட்டரியோட மைனஸ். ஓகேங்களா? மைனஸ் பின் நம்பர் 1 3.7 வோல்ட் பேட்டரி கொடுக்குற மைனஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பின் நம்பர் 7 and 6 வந்து நம்ம செராமிக் கெப்பாசிட்டர் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பின் நம்பர் 7 வந்து பேட்டரியோட பிளஸ் லைனா கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ
இந்த சர்க்கியூட் வந்து ரெடி இருக்கிறதுல ரொம்ப சிம்பிள். அதனால தான் உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லித்தியம் அயன் பேட்டரி. லித்தியம் அயன் பேட்டரிக்கெல்லாம் நீங்க சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க ஒரு 1 ஆம்பியர் சார்ஜரை வந்து நீங்க சார்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்கா ஏறும். பாருங்க சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து நான் 500 mAh சார்ஜர் நான் யூஸ் பண்றேன், அதனால ரொம்ப லேட் ஆகும். ஒரு 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் சார்ஜர் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாவே சார்ஜ் ஆயிரும். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படலாம் ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவொடனே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அந்த 3ல ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் எப்ப வீடியோ போறானோ அப்பலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிபிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க நம்ம வீடியோஸ் ஈஸியா பாத்துக்கலாம். இன்னொரு நல்ல உபயோகமான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.